வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது போன்ற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே அந்த கூட்டணிப்பு எல்லாமே ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகிஸ்தானின் குடிமக்கள் பாதுகாப்பு விதிகளின்படி அதாவது பாகிஸ்தான் சிட்டிசன் ப்ரொடக்ஷன் ரூல் சமூக ஊடக தளங்களில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அதிகாரிகள் ஆட்சேபிக்கத்தக்க கருதப்படும் எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் அதாவது போஸ்டாக இருக்கலாம் வீடியோவா இருக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் அகற்ற வேண்டும் உதாரணமாக பயங்கரவாதம் வெறுக்கத்தக்க பேச்சு போலீஸ் செய்திகள் தீவிரவாதம் மற்றும் சில உள்ளடக்கத்தை தூண்டுவது தொடர்பான ஆன்லைன் உள்ளடக்கங்களை நேரடியாக ஒளிபரப்புவதையும் தடுக்க கருவிகளை அறிமுகப்படுத்தவும் தளங்கள் தேவை என்று தெரிவித்திருந்தது கூடுதலாக தணிக்கை சட்டங்கள் எந்த ஒரு சமூக ஊடக தளத்தையும் தடுக்கவும் சட்டங்களுக்கு இணைக்க தவறினால் ஏழு மில்லியன் டாலரை அபராதம் விதிக்கவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது சுதந்திரமான பேச்சு மற்றும் இணைய உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய கடுமையான விதிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஆசியா இணைய கூட்டணியின் ஒரு பகுதியாக இருக்கும் பேஸ்புக் கூகுள் மற்றும் ட்விட்டர் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒரு வர்த்தக அமைப்பு பாகிஸ்தானின் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில்தான் நிறுவனங்கள் எழுதியது என்னவென்றால் தற்போது இயற்றப்பட்ட விதிகள் ஏஐசி உறுப்பினர்கள் தங்கள் சேவைகளை பாகிஸ்தான் பயனாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் கிடைக்கச் செய்வது மிகவும் கடினம் பாகிஸ்தானின் சேவைகளை நிறுத்துவதற்கான அச்சுறுத்தல் சட்டங்களை ரத்து செய்ய பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கம் கொண்டதாக உள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் எழுபது மில்லியன் பாகிஸ்தானிய மக்கள் ஃபேஸ்புக் கூகுள் ட்விட்டர் மற்றும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறுவனங்களால் வழங்கப்படும் இலவச சேவைகளை இழந்து விடுவார்கள் தற்போது பாகிஸ்தானில் கொண்டு வந்தக்கூடிய இந்த புதிய விதிமுறைகள் அதாவது இஸ்லாமாபாத்தில் வந்து சோஷியல் மீடியா அதாவது கூகுளாக இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் என்னென்ன சோசியல் மீடியாலாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து ஒரு அலுவலகம் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுங்களாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா குறிப்பிட்ட ஃபைன் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க நாங்கள் ஃபைனெலாம் கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகளோட நீங்கள் வந்து தான் வந்து வேலை செய்யணும் நாங்கள் எந்த டீடைல்ஸ் கேட்டாலும் உடனடியாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க என்னென்ன கண்டிஷன் பண்ணீங்களோ எதுவுமே எங்களால முடியாது நாங்கள் இப்போது உங்கள் நாட்டை விட்டு நாங்கள் போக போகிறோம் நாங்கள் உங்கள் பாகிஸ்தானுக்கு கூகுள் ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த விதமான சோசியல் மீடியாவும் நாங்கள் தரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு லெட்டரை வெளியிட்டதால் இப்போ அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குடிமக்கள் அதுக்கப்புறம் வந்து சுதந்திரமாக பேச்சு பேச்சு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் எல்லாருமே வந்து இதற்கான எதிர்ப்பை வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை சட்டங்களை வந்து மறு ஆய்வு செய்வதாக வந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி தடாபடாலாக வந்து ஒரு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க இவங்க சிம்பிளா வந்து எங்களுக்கு நீங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி கை கழுவி விட்டதால வந்து இப்ப பாகிஸ்தான் அரசாங்கமே வந்து பெரிய அதிர்ச்சியில அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி